தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை நீடித்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலையில் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தேரு கால்புதூர் பரிகாடி எறும்புக்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த பேரெட்டி வாக்கத்தில் ஏரி நிரம்பி குடியிருப்புகளில் புகுந்த நீர் 5 நாட்களாகியும் வடியாததால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அருங்குணம் தேவத்தூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் 200 ஏக்கரிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. நடவு செய்ய விடப்பட்டு இருந்த நெல் நாற்றுகளும் அழுகியதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஒரு 8 ஏக்கர் பயிர் வச்சுருக்குறோம். 8 ஏக்கர் பயிர் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாரத்தில் அதை நாங்கள் நடவு நடத்துக்கு தயாராக இருக்கிறோம். இது நேரத்தில் எதிர்பார்க்காம வெள்ளம் அடிபட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இது திருப்பி நாங்கள் முதல்ல வைக்கணும்னாக்கா எங்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்குது. நாங்கள் புது முதல்ல வைக்கிறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. தமிழக அரசு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 18ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.